வணக்கம் செல்வகுமாரின். ஏப்ரல் 11 சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய பகுதி எது? தமிழ்நாட்டில் சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் 9 தேதி குமரி முனையை தொட்ட நிலையில் இன்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லை பகுதிகளில், திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பகுதியில் சூரியன் குத்துக்கதிர் விழுந்த நிலையில் நாளை சூரியன் குத்துக்கதிர் எங்கே விழப்போகிறது? எந்த இடத்தில் நிழல் இல்லாத பகுதியாக நண்பகல் அமையப் போகிறது என்பதை இதில் பார்ப்போம். அதாவது 2024 ஏப்ரல் 11 வியாழக்கிழமை, அதாவது ரம்ஜான் தினத்தன்று நாளை சூரியன் குத்துக்கதிர் எங்கே விழுந்து நிழல் இல்லாத பகுதியாக மாற்றப்போகிறது என்பதை பார்ப்போம். நாளை சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் மையமாக திருநெல்வேலியை மையமாக வைத்து கயத்தாருக்கும் நாங்குநேரிக்கும் இடைப்பட்ட பகுதிகள் நாளை சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய பகுதி. அதாவது தருவைக்குளம், தூத்துக்குடி, பாரதி நகர் மற்றும் முக்காணி, அப்படியே பார்த்திங்கன்னா காயல்பட்டினம், ஆறுமுகநேரிக்கு வடக்கே ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம், ஏரல், ஏரலுக்கு வடக்கே உள்ள பகுதிகள், அதேபோல் தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஓட்டப்பிடாரம், மணியாச்சி மற்றும் அப்படியே கிழக்கே மேற்கே போக போக உள்ள அழகிய பாண்டியபுரம், கங்கை கொண்டான், அப்படியே பார்த்திங்கன்னா சங்கர் நகர், தாழையத்தூர், கயத்தாருக்கு தெற்கே உள்ள பகுதிகள், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மற்றும் சிவந்திப்பட்டி, மூன்றடைப்பு, அப்படியே தெற்கே உள்ள பகுதி, நாங்குநேரி, நாங்குநேரிக்கு வடக்கே உள்ள, களக்காட்டுக்கு வடக்கே உள்ள பகுதிகள், மாஞ்சோலை, கல்லிடைக்குறிச்சி, பத்தமடை, சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், பாப்பாக்குடி மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே பொட்டல்புதூர், ஆலங்குளம் மற்றும் அப்படியே மேற்கே உள்ள பகுதிகள், ஆழ்வார்குறிச்சி, பாபநாசம் மற்றும் விக்ரமசிங்கபுரம், முண்டந்துறை, அப்படியே கல்லிடைக்குறிச்சி, மணிமுத்தாறு அணைக்கட்டு பகுதி, மாஞ்சோலை, அப்படியே கேரள பகுதி வரைக்கும் நாளை சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நேரம். இந்த சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நேரத்தில், அதாவது நாளை மதியம், அதாவது ஏப்ரல் 11 வியாழக்கிழமை மதியம் 12:20 சூரியனின் குத்துக்கதிர் சரியாக நேர் செங்குத்தாக 90 டிகிரி நேர் செங்குத்தாக விழுந்து 12:20 தான் நாளைக்கு உச்சி நேரம், அந்த நேரத்தில் நேர் செங்குத்தாக விழுந்து அந்த எந்த ஒரு பொருளின் நிழலையும் தன்மீதே விழும்படி கீழே விழாது. அதாவது நாளைக்கு கன்னியாகுமரியில் அதே 12:20 ஒரு பொருளோட நிழல் எங்கே விழும்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் விழும். கன்னியாகுமரியில் ஒரு பொருள் 12:20 இருக்கக்கூடிய பொருளோட நிழல் தெற்கு பக்கம் விழும். அதே நேரத்தில் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட, கயத்தாருக்கு வடக்கக்கூடிய கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட நிழல் வடக்கு பக்கம் விழும், வடக்கு பக்கம் விழும். கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய பொருளோட நிழல் வடக்கு பக்கம் விழும் 12:20. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பொருளோட நிழல் தெற்கு பக்கம் விழும். ஆனால் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பொருள் நேர் செங்குத்தாக அதன் மீதே விழும். நாளை நிழல் இல்லாத பகுதிகள் குறிப்பிடப்பட்ட பகுதி தான் கயத்தாருக்கும் நாங்குநேரிக்கும் இடைப்பட்ட பகுதி, சரியாக சொல்லப்போனால் குறுக்கு சாலைக்கும் சாத்தான்குளத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, மணப்பாட்டிற்கும் தருவை குளத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, இடைப்பட்ட பகுதியாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அது தருவை குளம்னு சொல்வதை விட இன்னும் கொஞ்சம் பாஞ்சாலங்குறிச்சிக்கு தெற்கே உள்ள பகுதிகள், குறுக்கு சாலை, பாஞ்சாலங்குறிச்சி, ஓட்டப்பிடாரம், மணியாச்சி, கயத்தாறு, அழகிய பாண்டியபுரம் மற்றும் வீராணம், தேவர் குளத்திற்கு தெற்கே உள்ள பகுதி, பாவூர் சத்திரம், குற்றாலம், செங்கோட்டை, தென்காசிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் நாளை சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய பகுதிகள். நாளை சரியாக 12:20 முன் 11 மணிக்கெல்லாமே 90 டிகிரி நேராக ஒரு குச்சியை பதியுங்கள். அந்த குச்சியோட நிழல் முதலிலே, அதாவது 11 மணிக்கு அதோட நிழல் மேற்கு பக்கம் விழுந்து கொண்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட நிழல் நீளம், நிழலோட நீளம் குறுகி அதோட பாதத்திற்கு அடிபீடத்திற்கு வந்து இறுதியில் அது நிழலே இல்லாத, 90 டிகிரி நேராக இருந்தால் தான், 90 டிகிரி நேராக இருந்தால் தான் அதோட நிழல் சரியாக அதன் மீதே விழுந்து நிழலில்லாத நாளாக நாளை அமையும். அது குச்சி வந்து ஒரு சரியான ஒரு நேர்குச்சியாக இருக்கணும், அதுவும் பார்த்துக்கொள்ளணும். ஒரு பைப்பு கூட புதைச்சிக்கலாம், இதே மாதிரி இருக்கணும்.
ஆகவே நாளை அந்த அறிவியல் அதிசயத்தை நிழலில்லாத நாள் அதிசயத்தை பாருங்கள். அடுத்தடுத்த நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு மருதனம் கயத்தாருக்கு வடக்கே கோவில்பட்டி பகுதி இருக்கும், அப்புறம் விருதுநகர் பகுதி இருக்கும், மதுரை பகுதி இருக்கும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கே வந்து இறுதியில் ஆந்திர பகுதிக்கு விலகி செல்லும் இந்த சூரியன் குத்துக்கதிர் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள், அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்தி ஆய்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி ஏன் எதற்கு எப்படி என்ற அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து விடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.